சூதாட்டம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது. திண்ணையில் ஆடுவது, வீட்டினுள் ஆடுவது, தோட்டத்தில் ஆடுவது, இன்னும் மேலே போய் நாடு முழுவதும் கேளிக்கை குழுமம் என்று நவீன முறையில் சூதாடுவது என்றெல்லாம் உருவாகி இந்த சமூகத்தையும் இளைஞர்களையும் கெடுத்து வருகிறது இந்த சூதாட்டம். தற்போது கொரோனா காலம், இது போன்ற சூதாட்டங்கள் பெருகிவிட்டன. இணையதளத்தில் ரம்மி ஆடுங்கள், பணத்தை அள்ளுங்கள் என்று விளம்பரம் தொடர்ந்து வருவதை பார்த்து இளைஞர்கள் பணத்தை இழக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பல பேர் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் தோற்றுப்போய் விரக்தியில் உயிரையும் மாய்த்து கொள்கிறார்கள். இது போன்ற ஆன்லைன் சூதாட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடிகை தமன்னா, நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், சுதீப், ராணா மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் கங்குலி, விராட் கோலி ஆகியோர் விளம்பரத்தில் நடித்துள்ளார்கள். இவர்களை பார்த்து அதிக பேர்கள் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பணத்தை இழந்து உயிரையும் மாய்த்து கொள்கிறார்கள். இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை உடனே தடை செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமன்னா, பிரகாஷ்ராஜ், சுதீப், ராணா மற்றும் கங்குலி, விராட் கோலி ஆகியோருக்கு சம்மன் செய்யப்பட்டுள்ளது. இது மிகவும் வரவேற்கத்தக்கது. நீதிமன்றம் சமூக நலன் கருதி இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஆகும். இது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் ஆபாச படங்களும் ஆபாச வீடியோக்களும் ஏராளமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இதையும் உடனடியாக தடை செய்ய நீதிமன்றமும் அரசும் முன்வர வேண்டும், இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாகும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.